ஃபர்ஸ்ட் ஹைட்ராலிக் லேப் வியூ ப்ரோக்ராம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் ஹைட்ராலிக், ஸ்பீட் ஹைட்ராலிக், அப்புறம் அப் டவுன் ஹைட்ராலிக் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப் டவுன் ஹைட்ராலிக் போங்க. ஹைட்ராலிக் போனவுடனே ஃபர்ஸ்ட் இப்போ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண உடனே பவர் ஆன், இங்கே பவர் ஆன் பண்ணிக்கோங்க. பவர் ஆஃபில் இருக்குது. ஸோ அந்த ஹேண்ட் சிம்பிள் வந்தோடனே கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். அப்புறம் மேலே போயிட்டு ஆப்ரேட்டில் போயிட்டு ரன்னு கொடுத்த உடனே இப்போ நோட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் டவுன் பட்டன் வந்துடும். ஸோ அப்போ உங்கள் இது வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த பிஸ்டன் வந்து அப்ளை போவாங்க. ஸோ சிமிலர்லி டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது வந்து வெறும் டெஸ்டிங் மட்டும் தான். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஒன்று வந்து ஸ்பீட், இன்னொன்று வந்து ஃபோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட் பண்ணிடுவோம். இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் பவர் ஆன் பண்ணுறோம். இதில் பவர் ஆன் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்ரேட் போயிட்டு ரன் கொடுங்க. ரன் கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி நோட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஸோ சொன்ன மாதிரி இந்த டவுன் பட்டன் வந்து இப்போ ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்டன் இருக்கும். ஸோ என்ன ஸ்பீடில் மூவ் ஆனதுன்றது வந்து இந்த கிராஃப் மூலமாகவும் எது நீங்கள் பார்க்கலாம், இல்லை எதிர இந்த டேப்லேயும் இந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணு. ஸோ சிமிலர்லி டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணியும் ஸ்பீடு வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. ஸோ ப்ரெஷர் நான் வந்து ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த பிஸ்டன் வந்து மோஷனில் இருக்கும் போது மட்டும் தான் நம்ம ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்பிளைன் முடித்தோடனே அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஃபோர்ஸ் கால்குலேஷன். ஸோ இதில் வந்து பவர் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹேண்ட்ஸ் வந்தோடனே ஆன் பண்ணிக்கோடனே அப்புறம் ஆப்ரேட் இப்போ வந்து ஸோ சிமிலர்லி இப்போ அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டயரில் வந்து கமிக்கும். ஸோ டயரில் ஒன்லி டியூரிங் ஃபார்வர்ட் மோஷன் நடக்கும்போது மட்டும் தான் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும் லோட்ஸ். இங்கேயும் அதே மாதிரி ப்ரெஷர் வேல்யூக்கு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் கால்குலேஷன் பண்ணும் போது மட்டும் பிஸ்டன் வந்து மோஷனில் இல்லைன்னா கூட நம்ம வந்து ப்ரெஷர் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பீடில் வந்து பிஸ்டன் வந்து அப்பு இல்லை டவுன் மோஷனில் இருக்கும்போது மட்டும் தான் ப்ரெஷரை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும்.